हाई हलो वनकम फ्रेंड्स वेलकम बैक टू तमिल फ्रेंड्स क्लब चैनल और முக்கியமான விஷயம் வீடியோ பார்க்கிறது முன்னாடி சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் எல்லாமே மகாபாரதம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுலேயும் 60% வீடியோ பார்த்திங்கன்னா மற்ற யூடியூப் சேனலில் போடாத வீடியோ தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்குறோம். ஆனால் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 90% பேர் பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லி டேட்டா காட்டுது. அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் தான் ஆகும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனும் வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற ஒரு சில கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, நாம் இன்றைக்கி எந்த கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாபாரதம் சீரியலில் நடித்த நடிகர் ஒருத்தர் ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் எந்த ஹீரோ கூட தெரியுமா? அவெஞ்சர்ஸில் தோர் கேரக்டரில் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் கூட தான் நடிச்சிருக்காரு. அந்த ஆக்டர் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுனா மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆளுங்கிறத வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரதம் சீரியலே ஒரு பிரம்மாண்டமான சீரியல்னே சொல்லலாம். அந்த சீரியலில் நடிச்சதுக்கப்புறம் அதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு சிலர் மகாபாரதம் சீரியலுக்கு அப்புறம் வேறு ஒரு சில பெரிய டிவி ஷோஸ்லாம், அதாவது முக்கியமான டிவி ஷோஸ்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் ஹீரோ அப்புறம் ஹீரோயின் கேரக்டர்லேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நாம் இந்த வீடியோவில் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகாபாரதம் சீரியலில் நடித்த ஒரு நடிகர் ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்காரு, அவரை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்டர் பற்றியும் பார்க்கலாம். அவரும் ஹாலிவுட் மூவியில் நடிச்சிருக்கிறாரு. அது எந்த ஆக்டர்னா சௌரப் ராஜ் ஜெயின். இவர் மகாபாரதம் சீரியலில் கிருஷ்ணனாக நடிச்சிருப்பாரு. இவரும் ஒரு ஹாலிவுட் மூவியில் நடிச்சிருக்காரு. அது என்ன மூவினா கர்மா. இந்த மூவி 2008 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஓகே, நம்ம அடுத்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு மூவி 2020, அதாவது இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியில் நம்ம மகாபாரதத்தில் சீரியலில் நடித்த ஒரு நடிகரும் நடிச்சிருக்கிறாரு. அவர் யார்னா ருத்ராக்ஸ் ஜெய்ஸ்வால். இவர் மகாபாரதம் சீரியலில் யங் சகாதேவ், அதாவது சின்ன வயசில் வர சகாதேவன் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. இவர் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மூவியில் எந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார்னா ஓவி மகாஜன். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மூவியில் ஹீரோ யார் தெரியுமா? கிறிஸ் எம்ஸ்வர்த். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணுன்னா தோர் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான். இந்த மூவி, அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் மூவி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே இது வரைக்கும் சீக்கிரமாக அதிக வியூஸ் வந்த மூவி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் இந்த மூவிக்கு இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மூவி மோஸ்ட்லி எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் தான். இந்தியாவில் மும்பை அப்புறம் அகமதாபாத் இங்கெல்லாம் அதிகமாக இவங்க ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த மூவியில் அதிகமாக இந்தியன் ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இந்தியாவில் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில லொக்கேஷன் மட்டும் தாய்லாந்து அப்புறம் பங்களாதேஷ் இங்கேயும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. மகாபாரதம் சீரியலில் யங் சகாதேவனாக நடித்தார் பார்த்தீங்களா ருத்ராஸ் ஜெய்ஸ்வால். இவர் இந்த மகாபாரதம் சீரியலுக்கு அப்புறம் நிறையா டிவி ஷோஸ் அப்புறம் வெப்சீரிஸ்லாம் நடிச்சிருக்காருனே சொல்லலாம். இவருக்கு இந்த ஹாலிவுட் மூவியில் நடிக்க சான்ஸ் கிடைச்சிரும் அவரோட ஆக்டிங் திறமைனாலுன்னே சொல்லலாம். அவரோட லக்கு பார்த்தீங்களா, அவரோட ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் மூவிலேயே கிறிஸ் எம்ஸ்வர்த் இவர் கூட நடிச்சிருக்கிறாரு. தப்பு, அதாவது இவரோட லக்குன்னு சொல்லக்கூடாது, அவரோட ஆக்டிங் திறமைனே சொல்லலாம். அதனால தான் அவரோட ஆக்டிங்கை ப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு மூவிலேயே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ருத்ராஸ் ஜெய்ஸ்வால் இவரை பிடிக்கனா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கிறிஸ் எம்ஸ்வர்த் அதாவது தோர் இவருக்கும் நீங்கள் ஃபேனுனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.